ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெறும் மூணே பொருள் வச்சு ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான பர்ஃபி செய்யறது அப்படின்னு பார்க்கலாங்க ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்திருக்கேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க பாருங்கள் இப்போ நல்லா வறுத்து எடுத்துட்டேன் இந்த மாதிரி நமக்கு தோல் உறிஞ்சி வரணும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போதோ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க வேர்க்கடலை நல்லா அப்புறமா தோல் கொஞ்சம் கூட இல்லாமல் ஃபுல்லாக தோல் நீக்கிட்டு வேர்க்கடலையே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ தோலெல்லாம் நீக்கிட்டு நான் வேர்க்கடையிலே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இந்த வேர்க்கடையை நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்திக்கலாம் இதுக்கு ஒரு மூடி போட்டு குரகுரப்பாக பொடிச்சு எடுத்துக்கலாங்க பல்ஸ் மோடில் பிடிச்சி எடுத்துக்கணும் எண்ணெய் விடக்கூடாது அதனால் பல்ஸ் மோடில் இந்த மாதிரி குரகுரப்பாக பொடிச்சு எடுத்துக்கோங்க இது கூட கால் கப் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாங்க அது கூடவே ஒரு கால் அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் இல்லைன்னா பச்சை பால் எது வேணால் சேர்த்துக்கலாங்க இதுக்கு ஒரு மூடி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்து தான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் நம்ம அரைச்சி எடுத்து அந்த வேர்க்கடில் விழுதை சேர்த்துக்கலாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலர் எடுத்துக்கலாங்க ஃப்ளேம் லோலியாக இருக்கட்டும்ங்க இப்போ இது கூட இனிப்புக்கு தேவையான சக்கரை சேர்த்துக்கலாம் நான் முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்திருக்கேங்க நீங்கள் இதில் நாட்டு சக்கரைக்கு பதிலாக பொடிச்ச வெள்ளமோ இல்லை சக்கரையோ எது வேணாலும் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்து செஞ்சுக்கலாம் நான் இரநூத்தம்பது கிராம் வேர்க்கடலைக்கு முக்கால் கப் அளவுக்கு அதாவது இரநூறு கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்திருக்கேங்க இதை சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் சக்கரை சேர்த்ததும் லைட்டாக எலகம் ஆரம்பிக்கும் அப்போ நமக்கு அடிப்பிடிக்காமல் இருக்குங்க பாருங்கள் நல்ல இலகி வந்திருக்கு இப்போ அடிப்பிடிக்காது ஃப்ளேம் நல்லா லோக்கு மீனு நடுவில் வச்சுட்டு விடாமல் ஒரு பத்து நிமிஷம் நல்ல கலர் எடுத்தோம்னா பேனில் ஒட்டாமல் திரண்டு வந்துடுவோங்க பாருங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல கலர் எடுத்துகிட்டேன் நல்லா கொதிக்க ஆரம்பித்து பேனில் ஒட்டாமல் லைட்டாக திரண்டு வர ஆரம்பிக்குது இப்போ இது கூட வெறும் அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் சேர்த்திக்கலாங்க நீங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நெய் அதிகமாக சேர்த்திக்கலாம் நான் இன்றைக்கி வெறும் அரை ஸ்பூன் நெய் மட்டும் தாங்க சேர்க்குறேன் வெறும் அரை ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும் இதுவே நல்லா பேனில் ஒட்டாமல் திரண்டு வரும் ஃப்ளேம் நல்லா லோக்கு மீடியம் நடுவில் வச்சு அப்பப்போ ஃப்ளேம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கலர் எடுத்துக்கலாங்க இப்போ ஃப்ளேம் நல்லா லோக்கு மீடியம் நடுவில் வச்சுருக்கேன் கைவிடாமல் கலர் எடுத்துட்டேன் பாருங்கள் பத்து கிட்ட நல்லா கலர் எடுத்ததுக்கப்புறமா பேனில் ஒட்டாமல் திரண்டு வந்திருக்கு இப்போ சூப்பரான வேர்க்கலை பர்ஃபி ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க நான் ஒரு கேக் ட்ரேயில் இந்த மாதிரி பட்டர் ஷீட் போட்டு அதுக்கு மேலே நான் இந்த பர்ஃபியை செட் பண்ண போகிறேங்க நீங்கள் பிளேட்டில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணியும் போட்டு செட் பண்ணிக்கலாம் இது நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுர்லாங்க இந்த மாதிரி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே பொடியாக நறுக்குனால் நட்ஸ் தூவிக்கலாம் உங்கள் விருப்பத்து தகுந்த மாதிரி நட்ஸோ இல்லை வேர்க்கடலை கூட கொரஹரப்பாக பிடிச்சி தூவிக்கலாங்க இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் நல்லா அழுத்தி விட்டு செட் பண்ணிடலாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுறலாம் நல்லா செட் ஆகி வந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் நான் நல்லா செட் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செட் ஆகிருக்குன்னு இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க நீங்கள் வெளியே வச்சு செட் ஆகலை அப்படின்னா ஃப்ரீசரில் ஒரு ஒரு மணி நேரம் வச்சிங்கன்னா நல்லா செட் ஆகி வந்துருவோங்க இப்போ தான் விருப்பத்து தகுந்த மாதிரி ஷேப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க குழந்தைகள் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த பர்ஃபி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ